கடலின் இயற்கை தோற்றமும், சுழன்று அடிக்கும் அலையின் சீற்றமும், காலையில் விழித்தலும் சூரியனும், மாலையில் ஒளிரும் சந்திரனும், அமிர்தத்தின் நடுவில் நிமிர்ந்து நிற்கும் சுவாமி விவேகானந்தரின் திருக்கோவிலும், 133 அதிகாரங்களை கொண்டு செதுக்கி வைத்த திருவள்ளுவர் சிலையும், தந்தை மகாத்மா காந்திஜியின் நினைவு மண்டபமும் ஒரு சேர ஒரே இடத்தில் அமைந்திருப்பது எங்கள் குமரியில் மட்டும்தான். பார்க்கும் திசையெல்லாம் பச்சை பசியலென காட்சியளிக்கும் குமரி மாவட்டம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என இயற்கை அழகுக்கு பெயர் போன நாஞ்சில் நாடு.